தூத்துக்குடியில் காணாமல் போன தனது 15 வயது சிறுமி குறித்து புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் சிறுமியின் தாய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் வென்றான் பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமி கடந்த 13ஆம் தேதி பள்ளிக்கு சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை என சொல்லப்படுகிறது. இதுகுறித்து அச்சிறுமியின் தாய் எப்போதும் வென்றான் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் காவல்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் சரியான பதில் தருவதில்லை எனவும் காணாமல் போன சிறுமியின் தாய் குற்றம் சாட்டியுள்ளார். தன் மகளை கண்டுபிடித்து தரும்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நுழைவாயிலில் அந்த தாய் தரையில் புரண்டு அழுது போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.